ஹை காய்ஸ், நேற்று சிஎஸ்கேக்கும் ஜேடிக்கும் முதல் குவாலிஃபிகே மேட்ச் சென்னையில் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் ரொம்பவே பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இது வரைக்கும் ஜிடி நம்ம வீழ்த்தினதே கிடையாது, மூணு வாட்டி நம்மளை ஜிடி வீழ்த்திருக்காங்க, அதுவே நமக்கு உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு. அதனால் ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறா நினச்சிருந்தோம், முதல்ல டாஸ் போட்டாங்க. ஸோ டாஸ் எப்படியோ சிஎஸ்கே வின் பண்ணினோம், டாஸ் வின் பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல மனதைரியம் வந்துடும் சொல்லி ஆர்வமாக எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கேயும் நம்ம தோல்வி தான். ஸோ டாஸ் வின் பண்ணது ஜிடி தான். ஜிடி டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ஜிடி டாஸ் வின் பண்ணி நம்மள்கிட்ட பேட்டிங் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சேசிங்க்கு பெயர் போன டீம் தான் ஜிடி. ஸோ எவ்வளோ ரன் அடித்தாலுமே அசால்ட்டாக சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு போடுவாங்க, அதுவே நமக்கு முதல்ல பயத்தை உண்டு பண்ணுச்சு. ஸோ ஒரு ஓகே பார்த்துலாம்னு சொல்லிட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல நம்ம ருத்தாஸ் கேக்வாத்தும் கான்வேவும் சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஒரு நல்ல ஸ்கோரை முதலே பில்டப் பண்ணிடணும். அப்போ தான் இது ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லி ரொம்ப நின்று நிதானமாக விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படி நின்று நிதானமாக விளையாட ஆரம்பித்தாலுமே கான்வே 34 பாலுக்கு 40 ரன் தான் அவளை அடிக்க முடிஞ்சிச்சு. அதேமாதிரி ருத்ராஜ் கேக்வாட் 44 பாலுக்கு 60 ரன் அடித்தார். அப்புறம் வந்த சிவம் துபே, ரகானே, 56 எல்லாமே சொற்ப ரன்களை ஆட்டம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கடைசியில் ஒரு ஜடேஜா வந்து ஒரு 16 பாலுக்கு 22 ரன் அடித்தார் தோனி. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அவர் கண்டிப்பாக ஒரு 4 சிக்ஸ் அடிப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் அவரும் ஒரு ரன்லே அவுட் ஆகி எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தாரு. அப்புறம் மொயின் அலி வந்து ஒரு 9 ரன்கள் அடித்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஓவர் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு 7 விக்கெட் இழப்புக்கு 172 ரன்கள் மட்டுமே சிஎஸ்கேவால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒரு கம்மியான ஸ்கோர் தான், சுமாரான ஸ்கோர் தான். 173 ரன்கள் அடித்தா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மிகவும் சொற்பமான இலக்கோட நம்முடைய ஜிடி கிளம்பிறங்கினாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஜிடிக்கு சேசிங் புதுசு கிடையாது. ஸோ அதுவும் சேஸ் பண்ணி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சும். ஸோ இந்த நிலைமையில் முதல்ல மேட்ச் ஆரம்பித்தோடனே நம்மளுடைய ஜிடி விளையாட ஆரம்பித்தாங்க. விருமன் சாகவாக இருக்கட்டும், சும்மன் கில் ஆகட்டும், ரொம்ப நின்று நிதானமாக அவங்களும் மேட்ச் ஆரம்பித்தாங்க. ஸோ இல்லைன்னா ஆரம்பித்தாலுமே சும்மன் கில் மட்டும்தான் நின்று ஆரம்பிக்கிறது. விருமன் சாகா 12 ரன்லேயே அவுட்டு, அடுத்து வந்து ஹர்திக் பண்டே 8 ரன்ல அவுட்டு, அப்புறம் சங்கர் வந்து பார்த்தோம்னா 17 ரன்ல அவுட்டு, மில்லர் 4 ரன்ல அவுட்டு, விஜய் சங்கர் 14 ரன்ல அவுட்டு, திவாதி 3 ரன்ல அவுட்டுன்னு சொல்லி எல்லாருமே அடுத்தடுத்து டக்கு விக்கெட் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தோனிக்கு மிகப்பெரிய ஒரு விக்கெட்டாக இருந்தது சும்மன் கில் மட்டும்தான். ஸோ கில்லுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ தீபக் சாகரை வச்சு முதலே அவர் ஷார்ட் பால்லாம் போட்டார். இருந்துமே சும்மன் கில் இந்த ஷார்ட் பால் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவுட்டான்னு சொல்லிட்டு அப்பப்போ தவறி கொடுத்துட்டு வந்துருந்தாராம். ஆனால் கரெக்டாக தலை தோனி 13 ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்து கரெக்டாக 13 ஓவரில் அப்போதைக்கு மேட்ச் வந்து பார்த்தோன்னா கையை விட்டு போக போகிற நிலமையில் இருந்தனால ரொம்பவே ஒரு அண்டர் ப்ரெஷர். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெஷரில் சும்மன் கிலுக்கு பால் போட்டால் கண்டிப்பாக அவுட் ஆகும்னு சொல்லி நம்மளுடைய தீபக் சகார்ட்ட ஷார்ட் பால் போட சொல்லி அதே மாதிரி தலை தோனி 13 ஓவரை கையில் கொடுப்பாரு. அவரும் ஷார்ட் பால் போடுவார், சும்மன் கில் கண்டிப்பாக அந்த பால் அடிச்சதுன்னு சொல்லி ரன் இல்லை ரன் அடித்தோம்னா நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி அடிப்பாங்க தூக்கி. ஸோ கரெக்டாக அது நேராக கான்வேட்டை போய் கேட்சாக மாறும். ஸோ அவரும் பிடிச்சி சும்மன் கில் மேட்சை முடிச்சுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வெற்றி நம்ம பக்கம் உறுதியாயிடுச்சு. இருந்துமே ரஷித் கான் எப்போதுமே அந்த டெப்த் ஓவரில் பயங்கரமாக அடித்து மேட்சை வின் பண்ண வைப்பார். அதே மாதிரி அவரும் ஒரு 17 ஓவருக்குலாம் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 2-6, 3-4 அடித்து 16 பாலுக்கு 30 ரன் அடித்து மேட்சை வின் பண்ண வச்சுருவான்னு சொல்லி மேட்ச் பயங்கரமாக போனச்சு ஒரு பக்கம் திசை திரும்பிச்சு. ஆனால் அங்கேயும் ஏமாற்றம் தான். ஸோ தேஷ்பாண்டே அவர் ரஷித் கான் விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. ஸோ மேட்ச்சு அங்கேயே முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஜிடி இன்றைக்கி வீழ்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 ரன் வித்தியாசத்தில் ஜிடியை நாம் வீழ்த்தி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டே பதிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பாக நம்ம மண்ணில் இது வரைக்கும் ஜிடிகிட்ட 3 வாட்டி வீழ்ந்த சிஎஸ்கே 4வது முறையாக சிஎஸ்கேடைய சொந்த மண்ணில் வச்சு இன்றைக்கி ஜிடிக்கு நம்ம சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுலேயும் குறிப்பாக மேட்சை வின் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷத்தை ரசிகர்களுக்கு அளிச்சிருக்கு. ஸோ சிஎஸ்கே வேலை முடியாது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி தோனி அவர்கள் எப்போதும் சொல்கிற மாதிரி நின்று நிதானமாக இன்றைக்கி 13வது ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணி சுமன் கில் விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் ஜிடியை கதற விட்டு சேசிங்கிலே பயிர் போன ஜிடிக்கு இன்றைக்கி சரியான பாடம் கற்றுக் கொடுத்து சிஎஸ்கே நம்ம சொந்த மண்ணில் வீழ்த்திருக்காங்க. அதுவே சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய வெற்றி. ஸோ கண்டிப்பாக ஃபைனலுக்கு சிஎஸ்கே இப்போ மூவ் ஆயிடுச்சு. ஸோ கப் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு வருவதற்கு யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ நேற்று மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, தோனியோட அந்த கேப்டன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.